ஹலோ வேஸ் வெல்கம் பேக் டு டீஸ்ட் நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன் இந்த வீடியோவில் பொருட்டு டூ ப்ளூ ஓட்டக்ஸ் சாப்டர் லெவனில் என்னென்ன நடக்க போது என்னென்ன நடக்கலான்றது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல் ரைட் கைஸ் வளவளம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா பொருட்டோ டூ ப்ளூ ஓட்டிக்ஸ் பாதி வரைக்குமே நம்ம ஹீமாவரியம் ஓகே தான் காமிச்சிருப்பாங்க ஸோ கடைசி டென்த் சாப்டர்ல நம்ம ஹீமாவரிக்கு ஒரு வேற லெவலில் அப்கிரேட் கொடுத்துருக்காரு கிஷிமோட்டோ எப்போ ஹீமாவரி உடம்புக்குள்ள குரோமா இருக்குன்றது ரிவீல் பண்ணாங்களோ அப்பவே ஹீமாவரியோட பவர்ஸ் எங்கேயாச்சும் டிராஸ்டிக்கா ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி டென்த் சாப்டர்ல நம்ம கிஷிமோட்டோ ஹீமாவரியோட பவர்ஸ் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணி விட்டாரு கிட்டத்தட்ட ஹீமாவரி இப்போ ஜூரா கூட ஒன் ஆன் ஒன் ஃபைட் போடவே ரெடி ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல கண்டிப்பா ஜூரா வைசஸ் ஹீமாவரின்ற ஒரு தரமான ஃபைட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் ஹிமாவரி தனியா ஜூரா கூட சண்டை போட்டு ஜூராவை ஜெயிப்பாலாம் கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா ஜூரா இப்போதைக்கு இருக்க சிஞ்சூஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான சிஞ்சுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படிப்பட்ட ஜூராவை ஹிமாவரி எல்லாம் தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல ஏன்னா இப்பதான் ஹிமாவரி நைன் டெல்ஸோட பவர்ஸே இன்ஹெரிட் பண்ணிருக்கா இன்னும் அவன் நைன் டெல்ஸோட பவர்ஸ் ஃபுல்லா மாஸ்டர் பண்ணல சோ பேஸ் லெவல் ஹிமாவரியால கண்டிப்பா ஜூராவை டிஃபீட் பண்ண முடியாது ஹிமாவரி என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஜூராவோட அட்டாக்க டாக்கிள் பண்ணலாமே ஒழிய ஹிமாவரியால தனியா ஜூராவை டிஃபீட் பண்ண முடியாது இந்த இடத்துல கண்டிப்பா ஹிமாவரிக்கு கவக்கி ஹெல்ப் பண்ண வருவான் ஏன்னா போன சாப்டர்லேயே கவாக்கி ஹீமா ஒரு ஆபத்தில் இருக்கான்னு தெரிஞ்சோடனே நம்ம கவாக்கி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காண்டி கிளம்பியிருப்பான் ஸோ கண்டிப்பாக லெவன்த் சாப்டரில் கவாக்கி விசஸ் ஜூரான்ற ஒரு ரீமேட்சை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த ஃபைட்ல கவாக்கி அவனோட ஃபுல் பவரை அன்லீஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா டைம் ஸ்கிக் அப்புறம் இன்ன வரைக்குமே கவாக்கியோட ஃபுல் பவரை எங்கேயுமே ரிவீல் பண்ணல கவாக்கி அவனோட ஃபுல் பவரை அன்லீஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஜூராவும் பொருட்டும் அவனை ஒன் ஷாட்டில் நாக் அவுட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஃபைட்டில் கவாக்கி ஒன் ஷாட்டில் நாக் அவுட் ஆகாம ஜூரா கிட்ட அவனோட ஃபுல் பவர் அன்லீஸ் பண்ணி தக்காளி நானும் மாசு தாண்டா அப்படின்ற மாதிரி அவனோட ஃபுல் பவர்ஸை ரிவீல் பண்ணலாம் இப்படி கவாக்கி அவனோட பவர்ஸை அன்லீஸ் பண்ணால் மட்டும்தான் பொருட்டோட ரைவெல்லாம் கவாக்கியால் இருக்க முடியும் அப்படி பண்ணலன்னா மூணு வருஷமாக கவாக்கி என்னடா பண்ணா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிடும் ஆனால் மீட்ச்கி விசஸ் பொருட்டோ ஃபைட்டில் மீட்ச்கி கவாக்கியவே சர்ப்ரஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பான் இது உண்மையாக மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா மீட்ச்கி அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணி வரும்போதே பொருட்டோ அதை பேஸ் ஃபார்ம்லேயே டிஃபீட் பண்ணிடுவேன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பான் ஸோ இப்படி மீட்ச்கியே கவாக்கியை சர்ப்ரஸ் பண்ணி பவர்ஃபுல்லாக இருந்தான்னா கண்டிப்பாக கவாக்கியால் பொருட்டோட ரைவெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது ஃபைட்ல கண்டிப்பா கவாக்கி அவனோட பவர்ஸ் அன்லீஸ் பண்ணணும் அப்படி அன்லீஸ் பண்ணலன்னா ஜூரா ஹீமாவரியா தூக்கிட்டு கிளம்பிடுவான் ஒருவேளை கவாக்கி இந்த ஃபைட்ல தோத்து ஹீமாவரியா ஜூரா கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஹீமாவரியா நம்மளால காப்பாற்ற முடியலன்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல நம்ம கவாக்கி ட்ரைனிங் எடுத்து பவர்ஃபுல் ஆகலான்ற மாதிரியும் நம்ம கிஷிமோட்டை மென்ஷன் பண்ணலாம் இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் தான் நடக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்கன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதெல்லாம் தவிர்த்து ஹீமாவரியா அவளோட நைன் டெல்ஸ் பவரா ஃபுல்லா அன்லீஸ் பண்ணி ஜூரா கூட சண்டை போட்டாலும் ஹீமாவரிக்குள்ள இருக்கிறது குட்டி குராமா சோ இந்த குராமாவோட பவர்ஸ் நார்மல் குராமா மாதிரி இல்லாம இதோட பவர்ஸ் லிமிடா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை குராமா ஹீமாவரியா தான் கூட சுவிச் பண்ண சொல்லி குராமாவே இறங்கி ஜூரா கூட சண்டை போடவும் வாய்ப்பு இருக்கு இப்படி குராமாவே இறங்கி சண்டை போடலனாலும் டெய்ல் பீஸ் பம் கிளாஸ்ன்றது மேக்சிமம் அடுத்த சாப்டர்ல நடக்கும் ஏன்னா ஹீமாவரி குராமாவோட பவர்ஸ் சக்சஸ் பண்றான்னா அதுல இருக்க மிகப்பெரிய பவர் டெய்ல் பீஸ் பம் தான் சோ ஹீமாவரி கண்டிப்பா அந்த டெய்ல் பீஸ் பாம் யூஸ் பண்ணி ஜூரா அட்டாக் பண்ணுவா அப்படி ஹீமாவரி டெய்ல் பீஸ் பாம் ஜூரா மேல லான்ச் பண்ணானா அதை கண்டிப்பா கவுண்டர் பண்றதுக்கு ஜூரா அவனும் ஒரு டெய்ல் பீஸ் பாம் கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணுவான் சோ இங்க ரெண்டு பேருமே வில்லேஜ் விட்டு அவுட்டர்ல இருக்கனால இந்த டெய்ல் பீஸ் பாம் கிளாஷ் ஆனாலும் வில்லேஜுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது மாதிரி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம டெய்ல் பீஸ் பாம் ஜூரா மேல லான்ச் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹிடாரி விசஸ் சரடான்ற ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஃபைட்ல நம்ம சரடா ஹிடாரிய ஒன் ஷாட்ல நீல் டவுன் பண்ண வச்சிருப்பா நாக் அவுட் பண்ணிருக்க மாட்டா நீல் டவுன் பண்ண வச்சிருப்பா இப்படி சரடா யூஸ் பண்ணி ஹிடாரிய நீல் டவுன் பண்ண வைக்கிறானா அப்ப சரடா ஹிடாரியோட பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஹிடாரி சிஞ்சூஸ்லேயே செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சிஞ்சுவா இருக்கணும் ஹிடாரி செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் செஞ்சுவா இருந்தானா அவனோட பவர்ஸ்ன்றது மேசிவா இருக்கும் ஸோ ஹிடாரியோட டார்கெட்டே சரடான்றனால சரடாவை போட்டு தள்ளுறதுக்காண்டி ஹிடாரி அவனோட ஃபுல் பவர் அன்லீஸ் பண்ணி சரடாவுக்கு ஒரு டெத் ஷாட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல பொருட்டோ சரடாவை வந்து காப்பாற்றலாம் ஏன்னா பொருட்டோவால ஹீமாவரி கூட சேர்ந்து சண்டை போட முடியாது அங்கே கவாக்கி இருக்கான் ஸோ கவாக்கி அங்கே கார்மாவை அன்லாக் பண்ணான்னா இங்கே பொருட்டோக்கும் அன்லாக் ஆகும் ஸோ கவாக்கியை விட்டு தள்ளி இருக்கிறது தான் பொருட்டோக்கு நல்லது அதனால பொருட்டோ ஹீமாவரி கூட சண்டை போடுறதுக்கு பதிலாக சரடா கூட சண்டை போட்டு ஹிடாரியை டிஃபீட் பண்ணி அவன் இருந்து ஏதாச்சும் ஒரு சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு பட் ஹிடாரியை குறைச்சி எடைப்படக்கூடாது ஏன்னா ஹிடாரி சாஸ்கியோட ரீஇன்கார்னேஷன் அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட டபுள் ரினிங்கென்னு இருக்கு இதெல்லாம் தவிர்த்து ஹிடாரியால சாஸ்கியோட நெஞ்சிட்ஸோ ரெப்ளிகேட் பண்ண மாதிரி சாஸ்கியோட டோஜிட்ஸுவை ரெப்ளிகேட் பண்ண முடியுமான்றது சரியா தெரியல ஒருவேளை ஹிடாரியால சாஸ்கியோட டோஜிட் ஷோவை ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா நம்ம ஹிடாரி ஒரு ஓப்பியான கேரக்டராக மாறிடுவான் கிட்டத்தட்ட நம்ம ஹிடாரி அமினோ டெஜிகாரா அமட்ராசு ஃப்ளேம் கண்ட்ரோலு இந்திய ஆரோ பர்ஃபெக்சன் ஒன்று இது எல்லாத்தையுமே யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு மட்டும் நம்ம ஹிடாரியால இந்த எல்லா பவர்ஸுமே யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம உருட்டும் சரடாவும் ஒன்னு சேர்ந்தா கூட நம்ம ஹிடரிய தோக்கடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிரும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம ஒருட்டா அவனோட கார்மாவை அன்லாக் பண்ணி சண்டை போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மோமோஷிக்கே ரீஅப்பியர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் லீஃப் வில்லேஜுக்குள்ள என்ட்ரான ரெண்டு சிஞ்சுமே எங்கேயாச்சும் ஒன்னு வேற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணணும் இல்லனா லீஃப் வில்லேஜ் விட்டு அடிச்சு துரத்தணும் ஃபைட்டை ஒரு எண்டுக்கு கொண்டு வரணும்னா நம்ம ஜூரா கண்டிப்பா ஹீமாவரிய கடத்திட்டு போனா மட்டும்தான் இந்த ஃபைட்டுன்றது ஒரு எண்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ரெண்டு சிஞ்சுமே டிஃபீட் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டம் நம்ம பொருட்டோ உன்னோட கார்மாவை அன்லாக் பண்ணி மோமோஷிக்கிய கண்ட்ரோல் எடுக்க விட்டானா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் பொருட்டோ மோமோஷிக்கிய கண்ட்ரோல் எடுக்க விட மாட்டான் ஏன்னா அது லீஃப் வில்லேஜுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா மாறிடும் நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம கிஷி மட்டும் இந்த ரெண்டு ஃபைட்டுக்குமே ஒரு எண்டு காட்டை போட்டு முடிப்பாரா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு புது திருப்பத்தை கொண்டு வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துவாரான்றது நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் தெரியும் அடுத்த சாப்டர் ஜூன் கடைசியில ரிலீஸ் ஆனோடனே நம்ம சேனல்ல அதையும் பிரேக் டவுன் பண்ணி வீடியோ போட்டுருவோம் அதுக்கு நடுவில் உங்களை என்டர்டைன் பண்றதுக்காண்டி ஜுஜுசு கைசன் மாங்காவையும் நம்ம சேனல்ல பிரேக் டவுன் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கோம் மேல ஐக்கான்ல ஒரு வீடியோ காட்டும் அந்த வீடியோ வீடியோ தான் நம்ம ஜுஜுசு கைசன் மாங்கா பிரேக் டவுன் வீடியோ முடிஞ்சா ஜுஜுசு கைசன் மாங்கா பிரேக் டவுன் வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க ஜேஜே கே அனிமே அடாப்டேஷன் தொடர்ந்து இருக்க ஜேஜே கே மாங்காவை தான் நம்ம சேனல்ல பிரேக் டவுன் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கும் பொருட்டு டூ ப்ளூ ஓடெக்ஸுக்கு எந்த அளவுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்துச்சோ அதே மாதிரி ஜேஜே கே மாங்காக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆல் ரைட் கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎக்ஸ் அனிமே சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகே கேஸ் இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம் அண்ட் தென் பை ஃப்ரம் டிஎக்ஸ் டி அனிமே